இப்படிதான் பெரிய ஆட்கள் நினைப்போம், நம்மளை சீக்கிரமா நம்ம ஃபெய்த்தை வீக் ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, யாராச்சும் உங்க ஃபெய்த்தை வீக் ஆக்குறாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, இல்ல அவங்க பேசுற பேச்சு எனக்கு நம்பிக்கை வரல, அவங்க பேசுற பேச்சு எனக்கு ஃபெய்த்தை கொடுக்கலன்னா அப்படிப்பட்ட பார்ட்டிங்க கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. ஆமா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மொத்தமா உறிஞ்சி எடுத்துருவாங்க. நீங்க கேட்கிற செய்திகள் கூட ரொம்ப கவனம், நீங்க கேட்கிற மனுஷனுடைய வார்த்தை ரொம்ப கவனம். அல்லேலூயா. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிடாதீங்க. வார்த்தை உங்களுக்கு பக்தி விருத்திய கொடுக்குதா, ஃபெய்த்தை கொடுக்குதா, நம்பிக்கை கொடுக்குதா, ஆண்டவர் மேல பக்தி வைரத்தை பக்தி வைராக்கியத்தை கொடுக்குதா, இன்னும் விசுவாசத்துல ஈடேற வைக்குதா? அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, அங்க உன்னுடைய வாழ்க்கையை முதலீடு செய்ய. நீ வளருவ, நீ பெருகுவ, நீ விருத்தி அடைவ. இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் குண்டு சட்டி உட்கார்ந்து குதிரை ஓட்ட வேண்டியதுதான். ராஜாவே பாருங்க, ஃபெய்த்தை டவுன் பண்ற மாதிரி இருக்கிறான். சேர்ந்து 13 இருந்து சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். அவன் ஊழியக்காரர்களில் ஒருவன் பிரதித்திரமாக இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரிய தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டதே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் உனக்கு கட்டாத வசதியான பெரிய வீடுகளை கட்டி கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நட்டாத பெரிய தோட்டங்களை, வெட்டாத கிணறுகளை, பாலும் தேனும் ஒடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கைய வாய்ப்புகளை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு நடுங்குங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தரையே ஆராதியுங்கள், கர்த்தரையே பிரதானப்படுத்துங்கள், அவருடைய வசனத்தையே நம்புங்கள். 17 சொல்லுகிறது, ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார் கோதுமைமா 1 சேக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவில் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நீ மேலாயிருப்பாய். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நீ தலையாயிருப்பாய். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே 2 கரங்களை தட்டி சொல்லு. நீ இப்ப இருப்பதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளையின் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து பெருக்கமடைய செய்வாராக. கர்த்தருடைய வாய் அதை சொல்லுகிறது, கர்த்தருடைய வாய் அதை நிறைவேற்றும், கர்த்தருடைய கரங்கள் அதை உனக்காக எடுத்து கொடுக்கும். இவ்வளவு உற்சாகமா கேட்டுட்டு மத்தியானம் வீட்டுக்கு போவோம். அப்படியே டியூப்ல இருந்து காத்து இறக்கி விட்ட மாதிரி சோத்திரம் போச்சப்பா. 2 மணி நேரமா ஏத்துன எனர்ஜி 2 நிமிஷத்துல போச்சப்பா. அப்படி போச்சப்பா நிலையிலையும் அத்திமரம் துளிர் வீடாமல் ஆட்டு மந்தை இப்பதான் எனர்ஜி ஏத்தணும். அதுக்குள்ள அத்திமரம் துளிர் விடாம போயிருச்சு. அதுதான் ஆண்டவருக்கு பாருங்களேன், ஆண்டவருக்கு பாருங்களேன், பொருள் முக்கியமே கிடையாது, உன்னை உருவாக்குதுதான் அவருக்கு முக்கியம்.
உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம், டிவி உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம், அல்லது உங்க லேண்ட் முக்கியமா, ஏதாச்சும் முக்கியமா இருக்கணும். ஆனா ஆண்டவருக்கு இதெல்லாம் வச்சு உன்னை உருவாக்கி உன்னை பலப்படுத்தி போரடிப்பதற்கு கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி உன்னை தாயாக, உன்னை தலைவனாக, உன்னை தகப்பனாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமான கருவியாக மாற்றுவதுதான் அவருடைய பெரிய நோக்கம். பொருள் போவோம் வரும், மனுஷங்க போவாங்க வருவாங்க, அத்திமரம் துளிர்விடும் துளிர்விடாம போகும். ஆனா நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் உறுதியா இருப்பேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் வைராக்கியமா இருப்பேன், கர்த்தருக்காக நான் எதை வேணாலும் அவருடைய நாம மகிமைக்காக நான் செஞ்சு முடிப்பேன் என்ற துணிவு, துணிச்சல், வைராக்கியம், இந்த மனநிலை உங்களுக்கு இருந்தா உலகமே எதிர்த்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மேல் ஒரு யுத்தமே வந்தாலும் என் இருதயம் பயப்படாது, ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் பயப்படேன். ஏன்? அவன் நீதிமான், விசுவாசிக்கிறவன். 112 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி அது திடனாயிருக்கும், அவன் கர்த்தரை முழுசா நம்புறவன். எத்தனை பேர் சொல்றீங்க? அத்திமாரம் துளிர் ஆட்டு மந்தை முதலச்சாலும், அத்திமாரம் துளிர் வீடாமல் கரமுயர்த்தி கர்த்தருக்கு, கர்த்தருக்கு காத்திரு வேட்கப்பட்டு கர்த்தருக்கு காத்திரு வேட்க போவதில்லை, நம்புவே இயேசு நம்பு. உங்களுக்காக நான் விசேஷமா நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். உங்க வலது கைகளை இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு பயமில்லாத ஒரு இருதயம், தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. தேவ பிள்ளை, எதை பார்த்து நீ பயப்படுறியோ அது உன்னை பார்த்து பயப்படும், எதை பார்த்து நீ முடியாது நீ மலைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த பெரிய பர்வதம் சமபூமி ஆகும். பெரிய பெரிய சவால்களை பார்த்து பயப்படாத, ஆண்டவர் தான் உன்னை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறாரு. அந்த சவாலை விட உன் கூட இருக்கக்கூடிய சர்வ வல்லவர் மகா பெரியவர், அவர் மகா பெரியவர், எல்ஷடாய் தெய்வம் சர்வ வல்லவர், அவர் மகா பெரியவர். நீங்க எந்த பாதல போயிட்டு இருக்கீங்களோ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு பெரிய காரியங்களை விசுவாசி தேவ மகனே, தேவ மகளே, பெரிய காரியங்களை விசுவாசி, துவண்டு போகாத, உன் விசுவாசத்தை மீண்டும் துளிர்விட செய், உன் ஜெபங்களை மீண்டும் துளிர்விட செய், உன் நம்பிக்கைகளை மீண்டும் துளிர்விட செய், உன் எதிர்பார்ப்புகளை மீண்டும் துளிர்விட செய். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு இன்றைக்கு எழும்பு. கர்த்தர் உனக்காக வைராக்கியமாய் இறங்குவார், கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய இறங்குவார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, நம்முடைய பிள்ளைகள் டிராவல் பண்ற அந்த பாதையில, போயிட்டு இருக்கிற அந்த பாதையில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் துவண்டு போக கூடாது, சோர்ந்து போக கூடாது, வருத்தத்திலே முழுகி விட கூடாது, கவலையில சோர்ந்து போய் விட கூடாது. இன்றைக்கு உற்சாகத்தின் ஆவியானவர் தாங்குவீராக, பலப்படுத்துகிற ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரங்கள் பலப்படுவதாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய மனம் உற்சாகப்படுவதாக, ஊக்கப்படுத்தப்படுவதாக, உறுதிப்படுத்தப்படுவதாக. உம்முடைய பலமுள்ள வல்லமை, பலப்படுத்துகிற கரம், பலப்படுத்துகிற அபிஷேகம், பலப்படுத்துகிற மகிமை, ஓ தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவீராக. தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. பிள்ளைகள் இப்பொழுது சந்தோஷமா போகணும் ராஜா, இப்ப எங்கள் பிள்ளைகள் தைரியமா போகணும் ராஜா.
இயேசுவின் நாமத்தினாலே சீரிய ராணுவத்தின் படைக்கு முன்னாடி நாங்க போவோம். தேவ பிள்ளையே, அந்த சவாலுக்கு முன்னாடி நீ நில்லு, நீ நில்லு. கோலியாத்துக்கு முன்னாடி தைரியமா நில்லு, சீரிய ராணுவ படைக்கு முன்னாடி தைரியமா நில்லு. இயேசுவின் நாமத்தினாலே செருபாபேலே, அந்த பெரிய பர்வதத்துக்கு முன்னாடி தைரியமா நில்லு. முதுகு காட்டாத, முதுகு காட்டாத, முன் வச்ச காலை பின்னுக்கு வச்சு ஓடி போகாத. உன்னால வாழ முடியும், உன்னால சமாளிக்க முடியும், உன்னால மேற்கொள்ள முடியும். இப்ப இருக்கிறத விட நீ பெட்டரா வர முடியும். கர்த்தருடைய துணை உனக்கு இருக்கிறதுனால, கர்த்தருடைய உதவி உன் கூட இருக்கிறதுனால, கர்த்தருடைய இரக்கங்கள் உன்னோட இருக்கிறதுனால உன்னால நிச்சயமா வெற்றி பெற முடியும். ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கொஞ்சம் பலன் இருக்கலாம், ஆனா தெய்வம் உன்னை பார்த்து சொல்றாரு. கிதியோனை பார்த்து சொன்ன ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போ. நான் அல்லவா உன்னோட இருக்கிறேன், நான் அல்லவா இந்த உலகத்துல உன்னை வச்சிருக்கிறேன், நான் இல்லையா உன்னை ரட்சித்தேன், நான் அல்லவா உன்னை ஆசீர்வதிச்சேன், நான் அல்லவா உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன், நான் அல்லவா உன் கூடவே இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? உன்னை அனுப்புவது நான் அல்லவா? ஒரு மனுஷனை காலி பண்ற மாதிரி, ஒரு சின்ன விஷயத்தை முடிக்கிற மாதிரி, இந்த பெரிய விஷயத்தை நீ முடிப்பாய், இந்த பெரிய காரியங்களை நீ வாய்க்க பண்ணுவாய். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூடவே இருப்பார். பஞ்சத்தை கண்டு பயப்படாதே, பசியை கண்டு பயப்படாதே, வாதையை கண்டு பயப்படாதே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய மோசமான சம்பவங்களை பார்த்து பயப்படாதே, எல்லா வித்தியாசமான நிகழ்வுகளை பார்த்து பயப்படாதே. எல்லாம் நன்மையாய் தேவன் மாற பண்ணுகிறார், தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறார், சாம்பலுக்கு பதிலாய் தேவன் சிங்காரத்தை கொடுக்கிறார். ஓ, உன் வாயை நகைப்பினால் மாற்றுகிற தேவன், களிப்பால் நிரப்புகிற தேவன், செழிப்பால் நிரப்புகிற தேவன், சிரிப்பால் நிரப்புகிற தேவன். தேவ அபிஷேகம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை அப்படியே அணைச்சிக்கோங்க ஆண்டவரே. இந்த நீட்டப்பட்ட கரங்கள் எங்கள் மகளை அணைச்சிக்கிட்டோம், எங்க மகன் அரைச்சுக்கிட்டோம். ஆண்டவரே, பயப்படுகிற பிள்ளைய தொடுங்கப்பா, சோர்ந்து போன மகனை தொடுங்கப்பா, துவண்டு போன என் மகளை தொடுங்கப்பா. உங்க தழும்புள்ள கைகள் இப்பொழுதே பிள்ளை மேல வைக்கப்படட்டும், மகன் மேல வைக்கப்படட்டும், மகள் மேல வைக்கப்படட்டும். தைரியத்தின் அபிஷேகம், விசுவாசத்தின் அபிஷேகம், உற்சாகத்தின் ஆவியானவருடைய வல்லமை. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தூய ஆவியானவரே. ஓ மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, ஓ உமக்கு நன்றிகள், உமக்கு நன்றிகள், கோடாகோடி நன்றிகள், கோடாகோடி நன்றிகள், கோடாகோடி நன்றிகள், கோடாகோடி நன்றிகள், கோடாகோடி நன்றிகள். சீரிய இராணுவ படைகளை கண்டு அஞ்சாதீர்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும். என் அன்பு மகனே, உன் கூட இருக்கிறவர் அதிகம், உன் கூட இருக்கிற தெய்வம் பெரியவர். இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு, இருந்தாலும் சோகுர்வா இருக்கு, இருந்தாலும் பலவீனமா இருக்கு, பயப்படாது. அதுக்குதான் அவர் பக்கத்துல இருக்கிறார். நீ பெரிய பயில்வானா இருந்தா அவர் எதற்கு உனோடு இருக்கணும்? நீ பலவீன பாத்திரம், ஆகவேதான் அவர் உன் பக்கத்திலே இருக்கிறாரு. அவர் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நீ சமுத்திரத்தை பார்க்காத, நீ கர்த்தரை நோக்கி பாரு. பேதுரு சமுத்திரத்தை பார்க்காத வரைக்கும் சமுத்திரம் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. என்னைக்கு அவன் சமுத்திரத்தை பார்த்தாரோ அப்பவே அது அவனை விழுங்க பார்த்தது. இன்னைக்கு சமுத்திரத்தை பார்க்காத, சமூகத்தை பாரு, தேவனுடைய பிரசன்னத்தை பாரு, தேவனுடைய மகிமையை பாரு.